ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தெரிந்ததும் தெரியாததும் நான் யூஸ் போயிருந்தப்ப கும்காட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்க. அது பார்க்கறதுக்கு ஆரஞ்சு மாதிரியே இருக்குது. இந்த சைஸ் பாருங்கள், சின்னதாக இருக்குது. அதுதான் கும்காட் ஃப்ரூட்டு. மற்ற ஆரஞ்சோடு வச்சுருக்கேன் பார்க்கறதுக்காக. இதை உரித்தா உள்ளேயும் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது, டேஸ்ட்டும் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது. லேசான புளிப்பு இனிப்பு கலந்துருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இதனுடைய மேல் தோலோடு தான் இதை சாப்பிடணும். மேல் தோலோடு சாப்பிட்றப்போ அந்த மேல் தோல் வந்து நல்லா இனிப்பாக இருக்குது. அப்படியே சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. கொஞ்சமும் துவர்ப்போ புளிப்போ அந்த மாதிரி தெரியல. இதில் முக்கியமாக வைட்டமின் சி, ஏ, கால்சியம், மேங்கனீஸ், பி விட்டமின்ஸ், இ, அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், காப்பர் அண்ட் சிங்க்கு, ஒமேகா 3 ஃபேட் இருக்குது. ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதனுடைய ஆரிஜின் வந்து சைனா. சைனாவில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கனாக்கா, கம் குவாட் அப்படிங்கிறப்போ கோல்டன் ஆரஞ்ச் அப்படிங்கிற இதுக்கு அர்த்தம். இது ஒரு மரம் மாதிரி வளர்றது. ஆஸ்திரேலியாவிலும் நிறைய இருக்குது. சின்ன சின்னதாக இருக்கும் இந்த ஃப்ரூட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.